வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்க அப்துல். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2021 தீபக் சவுந்தரராஜன் அவரோட டைரக்ஷன்ல தாப்சி பண்ணு விஜய் சேதுபதி லீட் கேரக்டர் நடிச்சு ஒரு ஆர காமெடி மூவியா டிஸ்னி பிளஸ் ஸ்டார் சார் ரிலீஸ் ஆயிருக்க அனபெல் சேதுபதி. இந்த படத்தோட கதையை பாக்குறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்ப நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஒரு மிக அழகான பிரம்மாண்டமான அரண்மனை. இந்த அரண்மனையில காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்க 12 அதிகமான ஒரு பேய்கள். இதுல சமயக்கார பேய் ஒண்ணு இருக்கு. இதோட வேலை என்னன்னா, அங்க வந்து தங்குறாங்க இல்லையா, அங்க யாரு சமைக்கிறாங்களோ அவங்க உடம்புக்குள்ள போந்துக்கிட்டு சமைக்கிறது. இவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ற அந்த குடும்பங்கள் இறந்து போகுது. இப்ப இவங்க சமைச்ச சாப்பாடு யாரு சாப்பிட்டு இறந்து போலையோ அவங்க மூலமா வெளியே போயிடலாம் அப்படின்னு இந்த பேய்கள் முடிவு பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கையில, சந்தர்ப்ப சூழ்நிலையால மிகப்பெரிய திருட்டு குடும்பமா இருக்க தப்சி பண்ணும் அவங்களோட குடும்பமும் இந்த அரண்மனைக்குள்ள வராங்க. இதுக்கப்புறம் நடக்கிற காமெடியான சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை பார்க்க இந்த படம் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். இந்த படம் ஆண்டன் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2003 வெளியான ஒரு ஆர காமெடியோட தழுவல் படம், அதாவது காப்பி படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல இருக்கும் கொஞ்சம் சீன்ஸும் இந்த படத்துல காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மியூசிக் பண்ணிருக்க மிஸ்டர் கிஷோர் கிருஷ்ணா தான். ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக், 3 சாங் கொடுத்துருப்பப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்களம் தான், ஒரு கதையை கேட்கிறப்போ ஒரு 12 பேர் ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கு, இதன் பண்ற காமெடி அளவிற்கு அப்படின்னு கேட்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான ஃபீலை கொடுக்கும் இல்லையா. அதனால இந்த கதைக்களம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் சூசிங், சேத்தன் ஆகட்டும், பிரியதர்ஷினி ஆகட்டும், அதுக்கப்புறமா தெலுங்கு ஆக்டர் 2 பேர் இருக்காங்கட்டும், அவங்களாகட்டும், ராதிகா ஆகட்டும், தப்சி பண்ணும் விஜய் சேவை ஆகட்டும், அவங்களோட கேரக்டர் நீட்டா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா திரைக்கதை தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஆர காமெடி, செகண்ட் ஆஃப்ல ஒரு ரொமான்டிக் எமோஷனல், அதாவது இந்த இடத்துல ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ட்விஸ்ட்டும் வரும் இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர காமெடி இல்லாம ரொமான்டிக் லவ் ஸ்டோரியா மாறிடும். கிளைமேக்ஸ்ல மறுபடியும் ஆர காமெடி வர்றது கொஞ்சம் படம் லேக் அடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இந்த படம் ஒரு சும்மா பார்க்கலாம், ஒரு டிசிப்ல சாசால இருக்க குடும்பத்தோட உட்காந்து ஒரு பொழுதுபோக்குக்காக சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்குற ரேட்டிங் 10/6 கொடுக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் பை ஃப்ரம் அப்துல் ஸ்டேட்டன் ஃபிலிம் லூப்பர்.